ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான செம்ம டேஸ்டியான திண்டுக்கல் ஸ்டைலில் சீரக சாம்பார் அரிசி வச்சு மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு சில டிப்ஸும் சொல்லியிருக்கேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முதல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பிரியாணி டேஸ்ட்டாக வர்றதுக்கு கறி ஜாஸ்தியாகவும் அரிசி கம்மியாகவும் போடணும். நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதுக்கு 3/4 கிலோ அரிசி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துருக்கேன். இப்போது குக்கரை மூடி போட்டு இதை வேக விட்டுறலாம். 6 விசில் வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். கறியை வேக வச்சதுக்கப்புறம் நான் அரிசியை ஊற வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் தான் நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ண போகிறேன், இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அரிசியை நான் ஊற வச்சுக்கிறேன். எப்படி இந்த காய்கறி கட் பண்ணுறது, அப்புறம் இஞ்சி பூண்டு அரைக்கிறது, இது எப்படியுமே 1-20 நிமிஷம் ஆகிடும். இதெல்லாம் செய்கிறதுக்கு புதினா கொத்தமல்லிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 20 மினிட்ஸாவது ஆகிடும். அது வரலும் இந்த அரிசி ஊறிட்டுருக்கட்டும். அரிசி ஊறிட்டுருக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீரக சம்பா பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும். அதுக்கு பார்த்திங்கன்னா 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா வந்துட்டு 1 கைப்பிடி அளவும், கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த பூ இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் ஒன்று போட்டிருக்கேன். கல்பாசி அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதாவது அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். அப்புறம் முக்கியமாக நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக வரணுன்னா அதுக்கு என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் 6-7 பாதாம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 7 முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கணும். சப்போஸ் நம்ம வந்துட்டு பிரியாணியில் உப்பு இல்லாட்டி காரம் முன்னப்பின்னா இருந்தால் கூட இது சேர்க்கறதுனால பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இதெல்லாம் போட்டு நம்ம வீட்லேயே அரைச்சி நம்ம மசாலா ரெடி பண்ணி பிரியாணி பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன், ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுவோம். ஆனால் சீரக சாம்பார் பிரியாணிக்கு இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா புதினா கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதை வந்துட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போது இதிலேருந்து வெறும் கறியை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். தண்ணியை பார்த்திங்கன்னா நான் அரிசி நம்ம போடுவோம்லாம் அந்த டைமில் நம்ம அரிசி ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக இந்த கறி வேக வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம 1 அடி கனமான உள்ள பாத்திரத்தை இப்போ வைக்கலாம். இதில் 100 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் 50 கிராம் அளவுக்கு நெய்யும் இது கூட சேர்த்துருக்கேன். 1 பெரிய டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருப்பேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தால சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து புதினா கொத்தமல்லியும் அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. அந்த கிரேவிலேருந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய், தனியா அப்புறம் மஞ்சள் இது 3 சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரலும் நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எப்பவும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். 2 நிமிஷம் கழித்து நம்ம இதில் கறியும் சேர்த்துக்கலாம். அடுத்து
இந்த கறியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் 3 நிமிஷத்துக்கு. அப்புறம் ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மசாலா கிரேவி எல்லாம் அந்த கறி கூட சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில். இப்போது நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் கறி வேக வச்ச தண்ணியை அதை ஊற்றிக்கிட்டேன். மிச்சம் 7 கிளாஸு நார்மல் தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டேன். நான் மொத்தம் 11 கிளாஸ் தண்ணி நான் இந்த பிரியாணிக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக 1/4 லெமனையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இந்த டைமில் உப்பும் செக் பண்ணி பாருங்கள், கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி செய்கிறது. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம தம்மில் போட்டுடலாம். தம்மில் போடுறதுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை கல்லை எடுத்து அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வைக்கலாம். அதுக்கு மேலே நான் சூடு தண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து வைக்க போகிறேன். இது மாதிரி 20 மினிட்ஸ் நம்ம தம்மில் போடலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு சாதம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 10 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா தம்மில் போடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்துட்டு கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் அரைச்சி சேர்த்ததுனால நம்ம வயிறு நிறைஞ்சால் கூட அந்த டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு மறுபடியும் சாப்பிட தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவுமே வாசனையான டேஸ்டியான சீரக சம்பா மட்டன் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை சுட சுட எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.